நம்மளுடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் கிளாஸஸ் எல்லாமே ஆப்பில் தான் எடுக்கிறோம். டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ஐ எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ்க்கும் சேம் சிலபஸ் தான். ஸோ இந்த கிளாஸஸ் நாங்கள் ரொம்ப நாளாகவே எடுத்துகிட்ருக்கிறதுனால 9 யூனிட்ஸ் முடிச்சிட்டோம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசஸ்ங்கிற ஒரு யூனிட் மட்டும்தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இப்போ யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசஸ் மட்டும் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கார்டடாகியும் இருக்கும். அப்போ நீங்கள் பழைய 9 யூனிட்ஸை உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆப்பில் கிளாஸஸ் எடுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கார்டட் ஆயிரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு நம்ம நேம் கொடுக்குறோன்னா அது ஓடிஇ பிடிஇ லேப்லஸ் அந்த யூனிட் தான். ஸோ கிளாஸஸ் மிஸ் பண்ணுறவங்க வந்து அந்த வீடியோஸை பார்த்துக்கலாம். இப்போ 202 ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துருக்காங்கன்னா அவங்க கிளாஸஸை மிஸ் பண்ணியிருப்பாங்க அந்த டைமில், அவங்க பார்த்துருக்குறாங்க. ஸோ ஓடிஇ பிடிஇ லேப்லஸ் இந்த யூனிட்லேருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே வீடியோ கிளாஸஸ் இருக்கும். இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முடிக்க போகிறோம். ஸோ 9 யூனிட் முடிக்க போகிறோங்க. 10th யூனிட்டாக நாங்கள் காம்ப்ளெக்ஸ் பார்க்க போகிறோம். அந்த ஒரு யூனிட் மட்டும்தான். இப்போ யாராவது நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசஸ் மட்டும் லைவாக அட்டன் பண்ணிக்கலாம். லைவாக அட்டன் பண்ணதுக்கப்புறம் அதுவும் ரெக்கார்டட் ஆகி இருக்கும். இப்போ அந்த பேலன்ஸ் 9 யூனிட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வீடியோ கிளாஸஸில் பார்த்துக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் லைவ் இனிமேல் அட்டன் பண்ண முடியாது. அந்த 9 யூனிட்ஸ் ரெக்கார்டிங்கில் தான் பார்த்துக்கணும். 10th யூனிட் காம்ப்ளெக்ஸ் அனாலிசஸ் வேணால் நீங்கள் லைவாகவும் அட்டன் பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது ரெக்கார்டடும் ஆகும் இல்லையா, அதுலேயும் பார்த்துக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணுங்கள். நம்மளுடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சப்ஆர்டினேட் சர்வீசஸ் டிஆர்பி பாலிடெக்னிக் டிஆர்பி இன்ஜினியரிங் காலேஜஸ் எஸ்இஆர்டி எக்ஸாமினேஷன்ஸ் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கிறோம். கவர்மெண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கிளியர் பண்ணின நானும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இதில் கிளாஸஸ் எடுத்துட்ருக்கிறோம். ஸோ அட்மிஷன்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்ஆர்டினேட் சர்வீசஸ் அசிஸ்டன்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் அண்ட் யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான வீடியோ இது. நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து ஷார்ட்கட்ஸ் பார்த்துட்ருக்கோம். நீங்கள் எல்லாருமே ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. சம்டைம்ஸ் ஃபார்முலா மறந்துடுவீங்க. ப்ளஸ் வருமா மைனஸ் வருமானு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். நியூமரேட்டரில் ப்ளஸ் வருமா டினாமினேட்டரில் மைனஸ் வருமா அந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷார்ட்கட்டில் இந்த தீட்டாவுக்கு பர்டிகுலராக நம்ம வேல்யூஸ் கொடுத்து செக் பண்ணும்போது தீட்டாவுக்கு 0 அந்த மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எல்லா ஆப்ஷனும் கரெக்டுங்கிற மாதிரி வரும். ஸோ தீட்டாவுக்கு நம்ம எடுக்கிற வேல்யூவை கொஞ்சம் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த ப்ராப்ளத்தில் tan 3θ ஃபார்முலா என்ன வருதுங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தீட்டாவுக்கு π/3 எடுத்துக்கிறேன். அதாவது 60 டிகிரி. தீட்டாவுக்கு π/3 எடுக்கும்போது உங்களுடைய tan 3θ tan π வரும். tan π என்னது? 0. அப்போ இந்த 4 ஆப்ஷனில் தீட்டாவுக்கு π/3 போடும்போது எந்த ஆப்ஷன் 0 வருதுன்னு பார்த்தா போதும். tan 60√3. அப்போ tan³θனா என்ன வரும்? tan θ³³. √3 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
பை பை த்ரீ, டென் சிக்ஸ்டி ரூட் த்ரீ. அப்போ த்ரீ ரூட் த்ரீ மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ, இது மட்டும்தான் உங்களுக்கு ஜீரோ வரும். எப்பொழுதுமே உங்களுக்கு அந்த நியூமரேட்டர் ஜீரோ வந்துருச்சு அப்படின்னாலே, டினாமினேட்டர் ஒரு நான் ஜீரோ வேல்யூ வந்துருச்சுனாலே அந்த ஆன்சர் ஜீரோ வந்துடும். நீங்கள் ஆப்ஷன் பியில் டினாமினேட்டரை போய் பாருங்கள், ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு டேன் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது, உங்களுக்கு டேன் பை பை த்ரீ ரூட் த்ரீ. ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணும்போது த்ரீ வரும். ஸோ ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு த்ரீ, டினாமினேட்டரில் உங்களுக்கு மைனஸ் எயிட்டு தான் வருது. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக ஜீரோ வருது. டேன் பையும் ஜீரோ, தீட்டாவுக்கு நீங்கள் பை பை த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஆப்ஷன் பி தான் ஜீரோ வரும். மற்றதுலலாம் உங்களுக்கு ஜீரோவுக்கு கூட்டிகிட்டு போகாது. நீங்கள் ஆப்ஷன் ஏலெலாம் போய் பாருங்கள், தீட்டாவுக்கு பை பை த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணும்போது டேன் பை பை த்ரீ மைனஸ் டேன் க்யூப் தீட்டான் இருக்குது. அப்போ டேன் பை பை த்ரீ உங்களுக்கு என்ன
ரூட் த்ரீ மைனஸ் த்ரீ ரூட் த்ரீன்னு வரும். இதெல்லாம் ஜீரோவுக்கு கூட்டிகிட்டு போகாது. இது நியூமரேட்டரில் அடிஷன் இருக்குது, அதுவும் ஜீரோவுக்கு கூட்டிகிட்டு போகாது. டியும் ஜீரோவுக்கு கூட்டிகிட்டு போகாது. ஒரு ஃபார்ம்லாம் உங்களுக்கு மறந்துருச்சு, ப்ளஸ் மைனஸ் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா, இந்த மாதிரி பர்டிகுலராக வால்யூஸ் வச்சு அடிச்சிடலாம். இதான் இங்கே ஷார்ட்கட். அதே நேரத்தில் நீங்கள் தீட்டாவுக்கு ஜீரோ அந்த மாதிரி எளிமையான வால்யூஸ் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு முடிவுக்கு வர முடியாது. நான் இப்போ எடுத்திருக்கேன்ல தீட்டாவுக்கு பை பை த்ரீ, அழகாக ஆப்ஷன் பின் தூக்கிட்டேன் பாருங்கள். தீட்டாவுக்கு பை பை த்ரீனா எனக்கு டேன் த்ரீ தீட்டா டேன் பைன்னு வரும், அதாவது ஜீரோன்னு வரும். அப்போ தீட்டாவுக்கு பை பை த்ரீ போடும்போது எந்த ஆப்ஷன் ஜீரோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆப்ஷன் பியோட நியூமரேட்டர் அழகாக ஜீரோ வந்துடும். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் பாருங்கள், த்ரீ ரூட் த்ரீ மைனஸ் த்ரீ ரூட் த்ரீ. டினாமினேட்டரும் என்ன தான் ஆக்சுவலாக அங்கே இருக்குது, ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு டேன் ஸ்கொயர் தீட்டான் இருக்குது. அப்போ டேன் தீட்டா தான் ஹோல் ஸ்கொயர்னு வரும். டேன் தீட்டா டேன் சிக்ஸ்டி, டேன் சிக்ஸ்டி டிகிரி என்ன வரும், ரூட் த்ரீ. ரூட் த்ரீயை ஸ்கொயர் பண்ணும்போது த்ரீ. ஸோ டினாமினேட்டரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் எயிட்னு வரும். ஜீரோ பை மைனஸ் எயிட் ஜீரோ தான். ஸோ ஃபார்ம்லாம் மறந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை பயன்படுத்துங்க. ஒவ்வொரு கொஷினாக கரெக்டாக போடுறதும் நம்மளுக்கு முக்கியம். ஏன்னா இப்போலாம் காம்படிஷன் ஹெவியாகிடுச்சு. நீங்கள் என்ன தான் சிலபஸ் ஃபுல்லாக தரவாக வச்சுருந்தாலும் இந்த ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ் தெரிஞ்சதுன்னா